தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, எஸ்எஸ்எல்வி D1 அனைத்து நிலைகளிலும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டது என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். ஆனால் செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல் கிடைப்பதில் சில சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கருதுகிறோம் என்றும் இஸ்ரோ தலைவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எஸ்எஸ்எல்வி D1 அனைத்து நிலைகளிலும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டது என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். ஆனால் செயற்கைக்கோள்களிலிருந்து சிக்னல் கிடைப்பதில் சில சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கருதுகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் நிலையான சுற்றுப்பாதையை அடைவது தொடர்பான பணியின் இறுதி குறித்து பகுப்பாய்வு செய்வதாகவும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். எஸ்எஸ்எல்வி D1 அனைத்து நிலைகளிலும் எதிர்பார்த்தபடி செயல்பட்டது என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார்.